ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपस्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परम् கண்கணுமதில் துடை சோழயொத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரும் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரந்தை சிந்த நெடும் கருமோதிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர கணுந்தாளே. பெரியாழ்வாருடைய அனுபவத்திலே தின ஒரு ஈரச்சலிலே இன்று புறம் புல்குவாள் புறம் புல்குவாள் என்ற தலைப்பிலே ஒரு அனுபவம். கோவிந்தன் என்னை புறம் புல்குவான். எம்பெருமானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்ட நித்திய சூரிகளை அனந்த கருடன் போன்றோர் அற்புதமாக எம்பெருமானுடைய அணுக்கத்தொண்டிலே ஈடுபடுகிறார்கள். அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று எல்லா நேரங்களிலும் எல்லா கால இடத்திலும் எல்லா வகையிலும் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீர் கடலுள் என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் என்றும் திருமால் கருவு என்று சொல்வார்கள். இப்படி எல்லா விதமான கைங்கரியமும் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதன ஆண்டால் பிரார்த்திப்பால் வேண்டுவாள். இங்கே புல்குமனையாம் என்று சொல்லி எம்பெருமானுக்கு ஏற்ற படுக்கையாக இருக்கிறான் அனந்தாழ்வார். ஆனால் பெரியாழ்வார் அனுபவம் என்ன, எம்பெருமானே அந்த கோவிந்தனே வந்து இவரை அணைத்துக் கொள்ளுகிறானாம் கட்டிக் கொள்ளுகிறானாம். கோவிந்தன் வந்து என்னை புறம் புல்குவான். குழந்தைகள் முதுகிலே கட்டிக்கொள்ளும் வழக்கம் பழங்காலத்திலே உண்டு. அந்த அருமையான அனுபவத்தை இங்கே பெரியாழ்வார் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். எடுக்கும் பொழுதே வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டு நுனையில் முளைக்கின்ற முத்தே போ சொட்டு சொட்டென்ன குளிக்க துளிக்க என் குற்றவன் தென்னை புறம் புல்குவான். கோவிந்தன் என்னை புறம் புல்குவான். வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க முட்டு நுழையில் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டென்ன துளிக்க துளிக்க என் குற்றவன் தென்னை புறம் புல்குவான். கோவிந்தன் என்னை புறம் புல்குவான். குட்டி குழந்தை சுட்டிப்பயல் என் குட்டன் அருமையாக பெரியாழ்வார் பேசுகிறார். குழந்தை பிறந்த மேனியாக கண்ணன் ஓடி வருகிறான். சின்ன பிஞ்சு வயசு. அப்பொழுது அவன் சிறிது சிறிதாக சிறுநீர் வெளியே வந்து கொண்டிருக்கிறது அந்த குழந்தைக்கு. வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க முட்டு நுனையில் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டென துளிக்க துளிக்க குட்டல் வந்தென்னை ஆழ்வார் அனுபவம். அந்த குழந்தை அப்படியே ஓடி வந்து பெரியாழ்வாரை முதுகிலே அணைத்துக் கொள்ளுகிறானாம். அது மட்டுமா,
நடந்து வந்து தளர் நடை நடவானோ சாங்கபாணி என்றெல்லாம் பேசுவார். தளர் நடை இன்னும் கண்ணனுடைய திருமேனியிலே அந்த அங்கங்கள் எல்லாம் சரியாக உறுதிபடவில்லை. எனவே தளர் நடை அது துளிர் நடையாக தளிர் நடையாக தளர் நடையாக இருக்கிறது. ஏறுபோல் பீடு நடை இல்லை. என் கண்ணன் என்னை புறம் புல்குவான் எப்படி கிஞ்சினி கட்டி இரு கட்டி கையினில் கங்கணமிட்டு கழுத்தில் தொடர் கட்டி தொடர் சங்கிலியை சலார் பிலார் என தூய பொன் மணி ஒலிப்பேன்னு யானை அந்த சலங்கையோடு சத்தத்தோடு நடந்து வருவது போல என் கண்ணன் என்னை புறம் புல்குவான். அது மட்டுமா அத்தன் வந்தென்னை புறம் புல்குவான் அயர்கள் ஏறு என் புறம் புல்குவான் அத்தன் வந்தனை புறம் புல்குவான் அயல்கள் ஏறு என் புறம் புல்குவான். அது மட்டுமா அருமையான நிகழ்ச்சி. எப்பொழுதோ கண்ணன் பிறந்தான். அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன். அன்று நான் பிறக்கல பின்னாலே பிறந்தார் பெரிய ஆழ்வார். ஆனால் அவர் பெரிய ஆழ்வார் அல்லவா. அதை அப்படியே மனக்கண்ணிலே கொண்டு அந்த கண்ணன் எப்படிப்பட்ட கண்ணனாவன் வேந்தர்கள் ஊக்க விஜயன் மணி திண்டேர் ஊர்ந்தவன் என்னை புறம் புல்குவான் புறம் புல்குவார். பார்த்தசாரதி நாம் எல்லாம் இன்றும் திருவள்ளிக்கேணியிலே பார்க்கின்ற சாரதி திந்தேர் விஜயன்மணி திந்தேர் ஊர்ந்தவன் பார்த்தன் முன் தேரில் நின்றானே திருவள்ளிக்கேணி கண்டேனே உம்பர்கோனில் புறம் புல்குவன் அயல் வரும் அமரர்கள் அதிபதி அவன் வந்து என்னை கட்டிக் கொள்கிறான். அது மட்டுமா பண் பல பாடி பல்லாண்டி சைப்ப பண்டு மண் பல கொண்டான் புறம் புல்குவன் வாமணன் என்னை புறம் புல்குவன். எம்பெருமான் எல்லோரும் மங்களாசாசனம் செய்யும்படி இந்த உலகத்தை திருவிக்கிரமனாக அளந்தான் அல்லவா. ஒரு குரலாய் இரு நிலம் மூவடி மண் வேண்டி உலகமெல்லாம் ஈரடியால் ஒடுக்கினான் அல்லவா. அப்படி அவன் வாமணன் என்னை புறம் புல்லு புல்குவான். அது மட்டுமா சித்தித்த பாரும் தடாவினில் வெண்ணையும் சொல்லமா கிடைச்சதா பொத்த உதலை கவிழ்த்து அதன் மேலேறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிரார விழுங்கிய வந்தென்னை புறம் புல்குவான் அழியான் என்னை புறம் புல்குவான். தித்தித்த பாலும் தடாவில் அதாவது தாளால் தோல் அளவும் உள்ளளவும் கை நீட்டி ஆகாத வெண்ணை விழுங்கி அந்த கை முழுதும் உள்ளே விட்டு வெண்ணை அலைந்து அப்படிப்பட்ட வெண்ணையை உண்ட கண்ணன் ஒருவேளை வெண்ணையினுடைய ருசிதான் இப்பொழுது வேங்குடல் உசியாக வந்து எல்லோரையும் மயக்குகிறது. அது மட்டுமல்ல வைகளும் வைகளும் கை கலந்துண்டான் பொய் கலவாது என் மெய் கலந்தானே அந்த மெய் கலந்தானே என்ற நம்மாழ்வார் அனுபவம் இங்கேயும் வருகிறார் போல தெரிகிறது. அத்தன் வந்தென்னை புறம் புல்குவான் வெண்ணை உண்டவா எனவன் என்னையும் உண்கிறானே என்னை ஆட்கொள்கிறானே என்னை அணைக்கிறானே என்று பேசுகிறார். அது மட்டுமில்லை இவன் எப்படிப்பட்டவன் கற்பகக்காவு கருதிய காதலிக்கு இப்பொழுது இவன் என்று இந்திரன் காவினில் நிற்பன செய்து நிலாட்சிகள் முற்றத்துள் உத்தவன் என்னை புறம் புல்குவ உத்தவன் உம்பர்கோன் என்னை புறம் புல்குவான். இந்த அற்புதமான பெரியாழ்வாருடைய அனுபவம் மிகச்சிறந்த அனுபவம். ஏன் என்று சொன்னால் எம்பெருமான் குழல் ஊதுகிறான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாம் இதே இதே என்று மூன்று செயல்களை தன்னுடைய செயல்களாக தன்னுடைய கடமையாக வைத்துக் கொண்டான் கண்ணபரமான். எல்லா அவதாரங்களும் இப்படி இருந்தால் கூட முக்கியமாக கண்ணபரமனுடைய அவதாரத்திலே அது அதிகமாக வெளிப்படுகிறது. நல்லவர்களை காக்க வேண்டும் கெட்டவர்களையும் அழிக்க வேண்டும்
இதை தவிர அறத்தை காக்க வேண்டும். ஆனால் இதன் நடுவிலே போனஸ் மாதிரி நமக்கு அற்புதமான அந்த வேணு தானம் கிடைக்கிறது. அந்த வேணு தானம் கண்ணனுக்கு மிகவும் அற்புதமான ஒரு பிடித்த விஷயம். ஒருவர் கேட்டார், புல்லாங்குழலை எம்பெருமான் திருவாயிலே திருவிதழிலே வைத்து பவள வாயிலே வைத்து இசைத்தானே, அது என்ன பெருமை பெற்றது, ஏன் அதுக்கு என்ன தகுதி இருக்கிறது கேட்டார். புல்லுதானே அது, புல் இனத்தைச் சேர்ந்ததுதானே மூங்கில், மூங்கிலாக ஆனதுதானே புல்லாங்குழல். அதுக்கு அவர் சொன்னார், புல்லாங்குழல் புல்லாம் குழல், அந்த புல்லாங்குழல் எப்படி இருக்கிறது, மொத்தம் காலியாக இருக்கிறது, புல்லாங்குழலே உள்ளே சதையே கிடையாது, அந்த மூங்கிலுடைய பசை இருக்காது, காலியாக இருக்கும். ஏழு துளைகள் இருக்கும், தனியாக ஒரு துளை வாயிலை வைத்து ஊதுவதற்கு. அது என்ன சொல்லுகிறதா தத்துவம், ஏ மனிதனே நீயும் புல்லாங்குழலை போல இருந்தால் உனக்கும் ஒன்பது வாசல்கள் இருக்கிறது சொல்லுகிறார். உன் உடலிலும் ஒன்பது துளைகள் இருக்கின்றன, ஆனால் கண்ணை காதை மூக்கை வாயை வேறொரு செயலுக்காக பயன்படுத்தி காலியாக வைத்துக் கொள்ளவில்லை. நீ அத்தனையும் காலியாக வைத்துக் கொண்டால் எம்பெருமான் உன்னை எப்படியும் பயன்படுத்திக் கொள்ளும்படி நீ இருக்க வேண்டும். எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனே என்று கடைசியிலே குலசேகர் சொல்வது போல, நாம் யார் இறைவனத்திலே கேட்பதற்கு, அவன் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழும் சோம்பர் என்று பேசுவார், கடைத்தல இருந்து வாழும் சோம்பர் என்று சொல்வது போல எம்பெருமான் எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு வேண்டும் என்ற ஒரு அற்புதமான நிலையைத்தான் அந்த புல்லாங்குழல் காட்டுகிறது என்று சொல்லி அந்த வேங்குழல் ஓசியின் பெருமையை அருமையாக இங்கே பேசுவார். அதே போலே அந்த வேணுகோபாலன், நீ புல்லாங்குழல் மாதிரி ஆகி அகம் மத்ரட்சண பரகா என்று எல்லாரும் ஒப்படைத்து விட்டால் அவன் உன்னை தன் பொருளாக்கிக் கொண்டு புறம் புல்குகிறான். எனவே இந்த புறம் புல்குதல் நமக்கு அற்புதமான செய்தியை சொல்லுகிறது. எம்பெருமான் நம்மை ஆட்கொள்ளுவான் நாம் அவனுக்கு அடிபணிந்தால் என்று சொல்லி இங்கே அற்புதமான அனுபவத்தை நாம் இன்று அனுபவித்தோம். காமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே, பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை உண்மை என்னாவும் புகந்திடுமோ, தேனமர் பொய்கையில் மீனினும் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே, வனவர் கை தொடவாற்ற வாழ்த்தொழி சூழ்யமே, மங்களம் கோசலேந்திராய மகனீய குணத்யே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபூமாய மங்களம், லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே, ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம், சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.